வெல்கம் டு ஷாலினி ஸ்ரீதர் கிச்சன். இன்றைக்கு பீஸா செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியான வீட் பீஸா. வீட்லேயே நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் வந்து இன்றைக்கி பீஸாவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். 2 கப் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து 1 கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 கால் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே வந்து 1/2 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்வீட்னஸ்க்காக. இப்போ சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்து வந்து இதில் தயிர் சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்கிறோம், இதில் ஈஸ்ட்டு இல்லை அப்படிங்கும்போது நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இந்த தயிரை வச்சு ரொம்ப சுலபமாக செய்யலாம். இப்போது 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு பீஸா அதாவது சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை வந்து பினஞ்சிப்போம். கொஞ்சம் கை வந்து ஸ்டிக்கியாக இருக்கும். நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா இழுத்து இழுத்து பிசைங்க. இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா சாஃப்டாச்சு. இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு 10-20 மினிட்ஸ் வந்து அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அதுக்குள்ளே நமக்கு டாப்பிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஆனியன், கேப்சிகம், பைனாப்பிளில் தான் டாப்பிங் கொடுக்க போகிறேன். உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அந்த காய் சேர்த்துக்கோங்க. இப்போது கேப்சிகமை இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆனியனை வந்து க்யூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பசங்களுக்கு வேணும்னா நல்லா ஃப்ரூட்ஸ் நிறையா வச்சு அந்த மாதிரியும் டாப்பிங் கொடுக்கலாம். அடுத்து பைனாப்பிள் எடுத்துக்கிறேன். நல்ல பழுத்த பைனாப்பிள் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இன்றைக்கி 3 டாப்பிங் பீஸா தான். முதல்ல வந்து அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். அவனை வந்து 400 ஃபாரன்ஹீட்டில் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எந்த இதில் பீஸா வைக்க போகிறோமோ அதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு எடுத்து அடியில் மாவு, ட்ரை மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓரங்களில் வச்சு கை வச்சு வச்சு பரப்பி விட்டுட்டிங்கன்னா எல்லா பக்கமும் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கும். நான் வந்து இன்றைக்கி திக்கான பீஸா தான் செய்ய போகிறேன், அதனால் 2 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தின்னுனா 1 கப் எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் என்னோடய இது பெருசான பேனு, அதுக்காக இப்போ வந்து 1 ஃபோர்க் வச்சு எல்லா பக்கமும் நான் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லா உள்ளே போய் வேகும். இப்போது நான் ரெடிமேட் பீஸா சாஸ் தான் எடுத்திருக்கேன். கடைங்கள்லையே, சூப்பர் மார்க்கெட்லேயே நிறைய கிடைக்குது. இப்போது பீஸா சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கூடவே வந்து கொஞ்சமாக சில்லி சாஸும் சேர்த்துக்கிறேன். நம்ம இந்தியன் ஸ்டைலில் கொஞ்சம் காரமாக வேணுங்கிறதுக்காக. இப்போ நம்ம டாப்பிங்ஸ் எல்லாம் அங்கங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நிறைய வேணுனாலும் வைங்க, இல்லை நிறைய டாப்பிங் பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து கம்மியாகவும் வச்சுக்கலாம். உங்ககிட்ட ஆலிவ்ஸ் இருந்தால் ஆலிவ்ஸும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் டாப்பிங்ஸாக வச்சு நல்லா சாப்பிட சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வந்து எந்த காயை வந்து விரும்பலையோ அதை வந்து டாப்பிங்காக வச்சு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுப்பாங்க. இப்போ நான் ஃபுல்லாக டாப்பிங் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து நான் வந்து சீஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா துருங்கினதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போது ப்ரீஹீட் ஆயிடுச்சு அவனை. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸாவை இதுக்குள்ளே வச்சுக்கலாம்.
இப்போ பீஸாவுக்கு நம்ம டைம் செட் பண்ணிடுவோம். இப்போ நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடும். அப்படி இல்லைனா நீங்கள் எடுத்து பார்த்து டெஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வைக்கலாம். 15 to 20 மினிட்ஸில் கண்டிப்பாக பீஸா வந்து ரெடி ஆகிடும். இப்போது பீஸா ரெடி ஆகிடுச்சு, இப்போ வெளியே எடுத்துடுவோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான முறையில் தான் நம்ம செஞ்சுருக்கோம். மைதா மாவு கிடையாது, எதுவுமே இல்லாமல், அன்ஹெல்த்தியாக இல்லாமல் நல்ல ஹெல்த்தியான, சூப்பராக பாருங்கள், பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருக்குது பீஸா. இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு, பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த லாக்டவுன்லலாம் வெளியே போக முடியாதுல்ல, அதுக்காக இந்த மாதிரி வீட்லேயே நல்லா ரிச்சான சூப்பரான டேஸ்டோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.